அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசிஃபா சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மழைக்காலத்துக்கு ஏத்த சுட சுட நம்ம சூப்பரா டேஸ்டா சாப்பிடக்கூடிய பட்டணத்து போண்டா எப்படி செய்ய போறதுன்னு இன்னைக்கு பாக்க போறோம். இதுவே நம்ம பெருசா போட்டா டீ கடை போண்டா. நம்ம டீ கடையில பாக்கணும் வாங்கி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அந்த போண்டா. இது நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம இதை நம்ம வந்து சட்டுன்னு செய்ய போறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நமக்கு இந்த பக்கம் டீ போட்டுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் நம்ம செஞ்சிருவோம். அதை வாங்க இப்ப நம்ம வீடியோ கிளிப் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கா கப் நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். அதே அளவு வந்து நம்ம 1 கா கப் நம்ம பச்சரிசி மாவு, வீட்டுல இருக்குல்ல அந்த பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் போடுறோம். நம்ம போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் வந்து நம்ம 1 பெரிய வெங்காயம், சின்ன பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி போட்டுக்கறலாம். 10 முந்திரி பருப்பு நம்ம பொடி பண்ணி உடச்சு போட்டுக்கறலாம். 1 கா ஸ்பூன் சீரகம் போட்டுக்கறலாம். 1 கா ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கறலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கறலாம். மல்லி இந்த அளவுக்கு நம்ம பொடிசா கட் பண்ணி போட்டுக்கறலாம். பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கறலாம். இப்ப நெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கறலாம். நம்ம இப்ப தேவையான அளவு சால்ட் போட்டுக்கறலாம். போட்டு இப்ப எல்லாத்தையும் ஒன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். பண்ணிட்டு இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிணைஞ்சுக்கறலாம். இது பிணைஞ்சு நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பிணைஞ்சவொடனே அப்படியே டைரக்டா நம்ம கரெக்டா அப்படி போட்டுடலாம். நமக்கு அவ்வளவு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நமக்கு சாப்பிடல அவ்வளவு மெதுவா இருக்கும். நமக்கு அப்படியே சாப்பிடல அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்க. இப்ப நம்ம மழை காலத்துக்கு நமக்கு பாருங்க, ஈவினிங் நேரம் நம்ம சாப்பிடறதுக்கு அழகா நம்ம சாப்பிட்டுக்கறலாம். செஞ்சு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. இது இந்த பக்கம் நம்ம டீ போட்டுக்கிட்டு இருக்கல, நம்ம போண்டாவை நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கறலாம். பாருங்க, நமக்கு கையில ஒட்டக்கூடாது. நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டி அப்படி இருந்தாதான் நமக்கு கரெக்டா நல்லா வரும். ஏன்னா நம்ம வந்து உள்ள நம்ம போண்டா மாதிரி போறனால உள்ள அந்த மாவு எல்லாம் நமக்கு வெந்து சாப்பிடல. நல்லா சாப்பிட்டா சாப்பிட்றப்ப டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம உருண்டை போட்டுக்கறலாம். இந்த அளவுக்கு உருண்டை போட்டு எடுத்துக்கறலாம். இப்ப நம்ம உருண்டை போட்டு எடுத்துட்டோம். இப்ப நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம உருண்டைய ஒன்னு ஒன்னா போட்டுக்கறலாம். அதே மாதிரி ரொம்ப மீடியத்துல வேணா நம்ம கொஞ்சம் நம்ம மீடியத்துல வச்சுக்கறலாம். நம்ம ஹைல வைக்காதீங்க, ஹைல வச்சோம்னா நமக்கு கருகிரும், உள்ள மாவு வேகாது. இந்த அளவுக்கு நம்ம லோ ஃபிளேம்ல வேணா இதெல்லாம் மீடியம்ல வச்சுக்கறலாம். வச்சு நம்ம இப்ப நம்ம அதை திருப்பி பரட்டி விட்டுக்கறலாம். இதேதான் நம்ம வந்து டீ கடையில வந்து நமக்கு பெரிய போண்டாவை போடுவாங்க. இப்ப நமக்கு நல்லா பாருங்க, 2 சைடு நல்லா நமக்கு பொன்னரமா வந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப பாருங்க, நமக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். நம்ம அடுத்து போட்டுக்கறலாம். பாத்தீங்களா, செய்யக்கூடிய நேரம் நமக்கு 10-15 நிமிஷம் தான். நமக்கு டீ போற நேரம் இங்கிட்ட நம்ம போட்டுடலாம். அழகா அந்த டீயும் நம்ம சுட சுட அந்த பட்டணத்து பக்கோட நம்ம போண்டா சாப்பிடல, அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம வெந்துருச்சு, நம்ம எடுத்து தட்டுல மாத்தி வச்சுக்கலாம். இப்ப நமக்கு சுவையான மனமான பட்டணத்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியான நேரம் நம்ம 10-15 நிமிஷத்துல அழகா செஞ்சுட்டோம். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.